ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நடமாடும் தெய்வமாக ஆச்சார அனுஷ்டானங்களை உலகத்தில் எப்படியெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறத மகாபெரிவா அனுசரித்து ஒரு உதாரண புருஷராய் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திருக்கிறார் ஐப்பசி பூரம் அம்பாள் ஆவிர்பவித்த புண்ணிய தினம் ஸ்ரீபிரிவா இந்த தினத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் பாலாபிஷேகம் பண்ணுறது வழக்கம் வழக்கம் போல் அன்றைக்கும் விடிகாலம்புற எழுந்த மகான் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சிட்டார் அது வரைக்கும் ஒரு வாய் தீர்த்தம் கூட குடிக்கல அப்படியே காமாட்சியம்மன் கோவில் தரிசனத்துக்கு புறப்பட்டுட்டார் கூடவே சிஷ்யர்கள் ஒரு குடம் நிறைய பசும்பாலை எடுத்துட்டு வர மகாபெரிவாலும் தன்னோட மரக்கூடத்துலேயும் பசும்பாலை நெறச்சிட்டு கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அப்போ சாயங்காலம் மணி நாலு ஆயிடுத்து கார்த்தாலேருந்து ஒரு துளி தீர்த்தம் கூட சாப்பிடாம கால்நடையாக ஈஸ்வரர் காமாட்சியம்மன் கோவிலை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தார் கோவிலில் அபிஷேகம் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீமடத்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் பெரியவா பிக்ஷை ஏற்றுப்பார் வழியில் ஒரு பக்தர் எதிர்பட்டார் பக்தி மேலிட்டவரா பெரியவாளை அந்த சாலையிலேயே விழுந்து வணங்கினார் அப்படி அவர் வணங்குறப்போ உணர்ச்சி வசப்பட்டு மகா பெரியவாளோட திருவடிகளை தொட்டுட்டார் அடடா பெரியவாளை தொட்டுட்டாரே பெரியவாளோட மடிக்கு பங்கம் வந்ததுனால மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவார் கூட வந்த வாளுக்கு ஒரே கவலை இதில் ஒரு அணுக்கு தொண்டருக்கு கோபம் வந்துடுது கார்த்தாலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்கார் அவருக்கு மறுபடியும் விழிப்பு வந்துடுத்து அதனால் ஸ்நானம் அனுஷ்டானம்னு உடம்ப பெரியவா மறுபடியும் வருத்திக்க வேண்டியதாகிடுத்து அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு அதனால் இப்படி ஒருத்தர் பாதத்தை தொட்டுட்டதை ஸ்ரீ பெரியவா மடி போயிடுத்துன்னு எடுத்துக்காமல் இயல்பாக விட்டுட்டா தேவலாம் அப்படின்னு அவர் நினைச்சார் அதுக்கேற்ற மாதிரி பெரியவாலை சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினார் கோவிலுக்குள்ளே போகிறப்போ யாராவது தொட்டாலும் பட்டாலும் அதை தோஷமாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை கோவிலுக்குள்ள சுவாமி தரிசனம் பண்ண வரவா எல்லாரும் பவித்திரமானவா தானே அவ எல்லாரும் மடியாதான் நினச்சிக்கணும் அதனால பெரியவா மறுபடி ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு படுறது கோவில் உற்சவ காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவா அவா தலைகளை தரிசனம் பண்ணினாலே பரமபாகியம்னு சொல்கிறோம் எல்லாருமே புண்ணியசாலிகள் தான் அதனால் பெரியவா நேர சுவாமி தரிசனம் பண்ணலாம்னு எனக்கு தோன்றுறது இப்படி ஸ்ரீபெரிவாளுக்கு தனக்கு ஆச்சார குறைவு ஏற்பட்டுடுத்துன்ற எண்ணம் எழாமல் இருக்கிறதுக்காக ஒரு தொண்டர் சாதகமாக பேசி இது மூலம் ஸ்ரீபெரியவா மறுபடியும் ஸ்நானம் பண்ணுறதை எப்படியாவது தடுக்க முடியாதா அப்படின்னு அவரோட காதில் விழற மாதிரி உறக்க சொல்லிகிட்டே வந்தார் பெரியவாளுக்கு தொண்டரோட ஆதங்கம் புரிஞ்சிருந்தாலும் இதை மௌனமாக கேட்டுண்டே நடந்தார் எல்லாரும் காமாட்சி கோவிலுக்கு போனதும் பெரியவா தன்னோட தொண்டனோட சமாதானத்தை ஏற்றுண்டு நேராக காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போயிடுவார்னு தான் எல்லாரும் நினைச்சா ஆனால் பெரியவாளோட திருவடியோ நேர திருக்குளத்துக்கு நட போட்டுது ஸ்ரீ பெரியவா தொண்டர்கள்கிட்ட இன்னைக்கு துலா மாத பூர்வம் இன்றைக்கி காமாட்சி அம்மன் கோவில் குளத்தில் குளித்தா ரொம்ப புண்ணியம் எல்லாரும் குளத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் இறங்கினார் இந்த ஸ்நானம் எதுக்காக விழுப்பானதற்காக ஸ்நானம் பண்ணுறதாகவும் இல்லாமல் ஏதோ ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிண்டா மாதிரி தான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நியாயமாக இப்படி ஒரு ஸ்நானம் பண்ணணுங்கிற மாதிரியும் நிலைமையை உண்டாக்கியதை சாதுரியம்னு சாதாரணமாக எடுத்துக்க முடியும் சாட்சாத் சர்வேஸ்வரருக்கு இப்படியெல்லாம் ஒரு பக்தர் காலை தொட போகிறதும் தொண்டர்கள் ஆதங்கப்பட போகிறதும் எல்லாமே தெரிந்தது தான் ஸ்நானம் பண்ணி மடி உடுத்திண்டு அனுஷ்டானம் முடித்ததுக்கப்புறம் காமாட்சி தரிசனமும் அபிஷேகமும் பெரியவாக பண்ணினார் அதுக்கப்புறம் கால்நடையாக திரும்பவும் ஸ்ரீமடத்துக்கு வந்து சாயங்கால அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிட்சையாக வெறும் பால் மட்டுமே ஏற்றின்றார் இதுதான் ஆச்சாரங்கிறதுக்கு ஒரு விளக்கமாக பெரியவா எப்பவும் எடுத்து காட்டுவதில் தவறியதே இல்லை இப்படியெல்லாம் வாழ்ந்தா வீடும் நாடும் சுபீட்சமாக இருக்கும்னு வாழ்ந்து காட்டியிருக்கார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர